இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 26 இந்த நாள் வந்து இந்திய குடியரசு நாளாக கொண்டாடப்படுகிறது. 1950 ஆண்டு முதல் கொண்டாடி வருகிறார்கள். அப்படி கொண்டாடுகிற பொழுது இந்திய குடியரசு இந்த நாள் யாரால் உருவாக்கப்பட்டது, எதனால் வந்தது அப்படி என்று நாட்டு மக்களுக்கு விளக்கம் யாரும் சொல்லுவதில்லை. அதனால் இதை 6-7 ஆண்டு காலமாக ஜனவரி 26 இந்தியாவின் குடியரசு நாளை அம்பேத்கர் தினமாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம். மேலும் 1947 முதல் 49 நவம்பர் 26 அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை எழுதி பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கிறார். அதன் பிறகு 2 மாத காலம் ஆய்வு செய்கிறார்கள். 1950 ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்தியாவினுடைய முதல் ஜனாதிபதியாக ராஜேந்திர பிரசாத் வருகிறார். இந்தியாவுடைய முதல் பிரதமர் நேரு அவர்கள், இந்தியாவுடைய சட்ட அமைச்சர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இவர்கள் உருவாக்கிய இந்த சட்டத்தை இந்த நாட்டிலே குடியரசு வந்ததற்கான காரணம் 60 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் கட்சி மக்களிடத்திலே விலக்கி சொல்லுவதில்லை. இந்த காங்கிரஸ்காரர்கள் போஸ்டர் அடித்து ஓட்டுகிறார்கள். குடியரசு நாளிலே காந்தி படம் போடுகிறார்கள், ராஜேந்திர பிரசாத் படம் போடுகிறார்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படம் போடுகிறார்கள், பகத்சிங் படம் போடுகிறார்கள், காந்தி படம் போடுகிறார்கள், எல்லோருடைய படமும் போட்டு அம்பேத்கர் படத்தை போடுவதில்லை. அம்பேத்கர் படத்தை போடாமல் இந்த குடியரசு விழாவை நடத்தப்படுவதற்கு அதற்காக தான் இந்த குடியரசினுடைய விளக்க பொதுக்கூட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இது முழுக்க முழுக்க அம்பேத்கர் உருவாக்கப்பட்டது இந்த குடியரசு தினம் என்பது. 1948 ஜனவரி 30 காந்தியை சுட்டு படுகொலை செய்து விட்டார்கள். ஆனால் இந்தியாவினுடைய குடியரசுக்கும் காந்திக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அப்படி என்றால் காங்கிரஸ்காரர்கள் யாரை முதன்மைப்படுத்துகிறார்கள் என்றால் இந்தியாவின் தேசத்தந்தை காந்தி என்று அடையாளப்படுத்துகிறார். ஆனால் இந்த சட்டத்தை எழுதுவதற்கு காந்தியோ நேரோ ராஜேந்திர பிரசாத்தோ வள்ளல்பாய் பட்டேலோ ராஜாஜியோ யாரும் இதற்கு முன்வரவில்லை. தனி மனிதராக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 2 ஆண்டு 11 மாதம் 17 நாள் இரவு பகல் பாடுபட்டு இந்த சட்டத்தை உருவாக்கி 1956 இந்திய தேசம் என்பது வெள்ளைக்காரன ஆளப்பட்ட அந்த நாடு, அவர்கள் வெளியேற்றப்பட்டு இந்த நாடு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட தினம்தான் இந்த ஜனவரி 26. அதற்கான பொதுக்கூட்டம் தான் ஓட்டேரி சத்தியவாணி முத்து நகரிலே நாம் தொடர்ந்து 7 ஆண்டு காலம் நடத்தி வருகிறோம். இதில் என்னுடைய தலைமை அக்னி ஆறுமுகம் என்கிற என்னுடைய தலைமையில இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறேன். அக்னி ஆறுமுகம் என்னுடைய பெயர். என்னுடைய தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இதற்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், புரட்சி தமிழக கட்சி தலைவர் அவர்களும், அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா முக்தி மோர்ச்சா மலைவாழ்வு மக்கள் சொன்னார்ல அந்த கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய தலைவர் ராமச்சந்திரன், எரிமலை ராமச்சந்திரன் அவர்களும், அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தலித் கட்சி நிறுவன தலைவர் தலித் குடிமகன் அவர்களுடைய அவர்களும் இந்த கூட்டத்திலே பங்கெடுத்து சிறப்புரையாற்றுகிறார். அடுத்தபடியாக ஏ.டி. ராமமூர்த்தி, அம்பேத்கர் மக்கள் புரட்சி இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர், அவரும் பங்கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஜனவரி 26 இந்தியாவினுடைய குடியரசு நாள். இந்த நாளை நாம் அம்பேத்கர் தினம் என்று இந்திய தேசம் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். இது பொதுமக்கள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பிக்குமாறு அவர்களை நான் ஜெய்வீம் கலந்த வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்வீம்.